என் கையில் இருக்குது வந்து பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோம் ஸ்ப்ரேன்னு சொல்லுவாங்க. ஸோ உண்மையாலுமே சொல்கிறேன், நார்மலான ஃபோம் ஸ்ப்ரே கிடையாது, இதை வச்சு நிறைய உருப்படியான வேறு நிறையவே செய்யலாம். ஸோ ரொம்ப நாள் அம்பச்சண்ணி வந்து பார்த்திங்கன்னா கிரேசியான விஷயம் நிறைய போட்டோம். ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு ஒன்று தேவை இருக்குது, ஸோ அதை இதை வச்சு நான் பண்ணிடலான்னு இருக்கிறேன். நல்லாவே இருக்கும், இது உண்மையாலுமே சூப்பராக இருக்கும். ஸோ அங்கே தான் போகிறோம், அங்கே போயிடுவோம். ஓகே, இந்த இடத்துல தான் நமக்கு வேலை. ஸோ ஃபஸ்ட் நான் இதை உங்கள்ட்ட பிரித்து காமிச்சிடறேன். ஸோ ஓகே, இது எப்பயும் போல தான் அமேசானில் தான் வாங்கினேன். வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்படும்னு தோணுச்சுன்னா கீழே போய் லிங்க் இருக்குது, வாங்கிக்கிங்க. ஓகே, நம்ம வெப் ஸ்டோர் இருக்குது, அதில் எல்லாத்தோட பொருளுமே வச்சுருப்போம். என்ன போய் ட்ரை பண்ணி பார்த்துங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ஒரு டியூபு அண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 750 ml செம்ம பெருசாக இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ கூட கொடுக்க முடியுதோ அவ்வளோ கூட கொடுக்கணும். ஸோ அர்ஜுன் ரெட்டி படம் பார்த்துருக்கீங்களா, அந்தமாதிரி நல்லா குளிக்கி வச்சிங்க. அண்டு வந்து இதோ இங்கே கொடுத்துருக்காங்கல்ல, இது வந்து பார்த்திங்கன்னா த்ரெட்டு டைப். ஸோ இதை நீங்கள் உள்ளே போட்டுட்டு முடிஞ்சளவு வந்து நல்லா டைட்டாக சுற்றிக்கணும், அவ்வளோதான் ரெடி. ஸோ இதுலேருந்து வேறு கன்சிஸ்டன்ட்டி நான் கீழே போயிட்டு காட்டுறேன். ஸோ அந்த இடத்துல தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ நான் கீழே இறங்கிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ரெடி? ஓகே, நான் இறங்கிட்டேன். இதுக்கப்புறம் வந்து நம்ம கீழே வந்து வேலையை ஆரம்பிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதோட கன்சிஸ்டன்சி உங்களை லைட்டாக காமிச்சிடுறேன். அதை பாருங்கண்ணா, என்னடா இது, நான் அடிக்கிறப்ப வீடியோ சரியாக கேப்சரே பண்ண முடியல, ஏன்னா டக்குன்னு வந்துருச்சு, எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி. ஸோ இதோட கன்சிஸ்டன்சி நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா குழகுழனே இருக்கும், புரியுதா உங்களுக்கு? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சதுக்கப்புறம் வந்து நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகி அப்படியே வந்து ஒரு இதோட ஸ்ட்ரக்சரே டோட்டலாக வேறு மாதிரி ஆகிரும். அப்படியே ஒரு மாதிரி சாலிடாக அவ்வளோ திக்காக அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து தான் வச்சு நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்டு போட்டாங்க ரீசெண்டாக, ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கேப் விட்டுட்டாங்க, சரியாக போடலை. ஸோ இதை வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து இதுக்குன்னு கிடையாது, நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து யூஸ் பண்ணுறதை யூஸ் பண்ணுறோம், எங்கள் வீட்டில் எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எங்கள் வீட்டில் வந்து நல்ல பேர் கிடைக்கல. ஸோ அதனால தான் நான் இந்த பக்கம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஸ்ப்ரே வந்து ஃபுல்லாக அடிக்கிறேன். அடிக்கிறப்ப உங்களுக்கே தெரியும் லைட்டாக மைல்டாக வந்து ஒரு எக்ஸ்பேன்ஷன் ஆகும். ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இதை ஒன் டைம் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும், ஒரே டைம் தான். இங்கே ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்குள்ளே வந்து எல்லாத்தையுமே தீர்த்துடணும். ஓகே, இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நான் தொட்டேன்னு வச்சிங்களேன், ஸோ தொடக்கூடாது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பிசு பிசுன்னு இருக்குது. ஸோ இதை வந்து அப்படியே காய விட்டுருவோம், நான் திருப்பி வேறு ஒரு வேலை இருக்குது, அதெல்லாம் பண்ணிவிட்டு காஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றத பாப்பா. ஸோ இப்போ அங்கே போயிடுவோம். நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கீழே வந்து என்னோட சேனலுக்கு ஆதரவு தாருங்கள் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆப்ஸ் கோட் யாராக இருந்துட்டாங்கன்னா எனக்கு அதுக்காக தான் சொல்கிறேன், அந்த மாதிரி பண்ணாதீங்க, கண்டிப்பாக சேனல் க்ரோவே ஆகாது. இதை பற்றி நான் கம்ப்ளீட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பி ஃபோக்கஸில் போகிறேன், உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதை பற்றி எனக்கு தெரிஞ்ச அளவு எப்படி எப்படி சேனல் க்ரோ ஆகுன்றத நான் ஒரு வீடியோ போகிறேன், வேணும்னா சொல்லுங்கள், இப்போ வீடியோ கண்டிப்பாக பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் வந்து நமக்கு என்ன தான் ஒரு பொருள் கிடைச்சாலுமே கொஞ்சம் வேறு மாதிரி யூஸ் பண்ணி பார்க்கணும் தோணும். என்கிட்ட ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குது. ஸோ இதை நம்ம ஷேப் மோல்டு பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதை ஃபுல்லாக விட்டுக்கிட்டு ஸ்ப்ரே அடிக்கிறேன். ஸோ அதாவது ஒரு கேக் மாதிரி வந்துருச்சு. ஸோ இந்த ஃபோம் வந்து எக்ஸ்பெண்ட் ஆகல. ஸோ இப்போ நம்ம செக் பண்ணுறோம், இந்த பாட்டில் வந்து நான் கொஞ்சம் வச்சிடறேன், அந்த இதில் காய வச்சிடறேன். 45 minutes அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அது கரெக்டான ஸ்ட்ரக்சர் வரும். அப்புறம் 40 நிமிஷம் கழிச்சு நம்ம பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட ஒரு பலூன் ஒன்று இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம அடிச்சு பார்ப்போம் எவ்வளோ தூரம் வரைக்கும் எக்ஸ்பேண்ட் ஆகுது அண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், அந்த பலூனை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வச்சுட்டேன். இப்போ நம்ம அடிச்சு விடுவோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மூடி இல்லை. ஸோ ஃபோம் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும்ல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ண முடியாமல் வெளில வந்துக்கிட்டே இருக்குது, அந்த எக்ஸ்பேண்ட் ஆகுறது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ நேற்று தான் இந்த வீடியோ போட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சத்தியமாக நீங்களே பார்த்து என்னடா இதுன்ற மாதிரி கேட்பீங்க. உங்களுக்கு வெடியோட கான்செப்ட் தெரியும், எந்தளவு ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுதோ அந்தளவு வந்து பார்த்தீங்கன்னா அதோட சவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரெஷர் ரொம்ப லாக்காக நல்லா பவர்ஃபுல்லாக டைட் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேக் மாதிரி போட்டாச்சு. ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுறேன், ஒரு லட்சுமி வெடி நான் அவ்வளோ நிறுத்திக்கிறேன். ஸோ ஒன்றும் இல்லை, ஏன்னா ரெண்டு நிறுத்திக்கிறேன், ஏன்னா வெடி காயாமல் கிடக்குது, வெடிக்குமா வெடிக்காதான்னு தெரியல. ஸோ அதனால் என்ன பண்ணிக்கிறேன், ரெண்டு வந்து இது பண்ணி வச்சுக்கிறேன். காஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை வெடி வச்சு பார்ப்போம் எப்படி இருக்குது, சவுண்ட் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத. அண்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே நம்ம ஒரு பொருளை பார்த்தா அதை ஃப்ளேம் அப்படிலாம் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இதையும் நான் செக் பண்ணிக்கிறேன். ஓகேவா, நான் என்ன பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே இது வரைக்கும் போதுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஃப்ளேம் டார்ச் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம எரிய வச்சு பார்ப்போம் எரியுதா இல்லையான்னு சொல்லிட்டு. எஸ் தக 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 தகன்னு எரியுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது லிக்யூட் ஸ்டேட்டில் இருக்கிறதுனால எரியுது. இது காஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். ஓகே, ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெடி பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே காஞ்சிருச்சு. ஸோ இதோட இது நான் சொன்னேன்ல ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் எப்படி மாறும்னு சொல்லிட்டு இதை காட்டுறேன் பாருங்களேன். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு அடிக்கிறப்போ குழந்தை பேஸ்ட் மாதிரி இருந்தது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்தளவு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்லெஸ் தான். இப்பயும் சொல்கிறேன் சுத்தமாக வெயிட்லெஸ் தான், தர்மோகோல் மாதிரி தான் இருக்குது, பட் ஆனால் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இதை தான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நீங்கள் ஏதாவது வந்து ஒரு இடத்துல ஓட்டை அடைக்கணும், ஸோ இல்லைனா வந்து ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பூசணும். ஏன்னா வந்து நாங்கள் வந்து ஃபில் பண்ணப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடம் இருந்தது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில் மூடியை வந்து நான் ஓப்பன் பண்ணி விட்டேன். அப்படியே வந்து வழிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு, ஏன்னா வந்து காய 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 வந்து பார்த்தீங்கன்னா அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ ஏதாவது ஒரு குறுகலான இடத்துல பேஸ்ட்டை நீங்கள் உள்ள வச்சு விட்டுட்டீங்கன்னா அது அப்படியே கேப்பை ஃபில் பண்ணி பெருசாகிது. எனவே
இதோட கன்சிஸ்டன்சி நம்ம பார்க்கணும்ல. அப்போ பார்த்தோம், இப்போ வந்து இதை கட் பண்ணி பார்ப்போம். அந்த சவுண்டு சூப்பராக இருக்கும்னா அப்படியே பர்த்டே கேக் மாதிரி கட் பண்ணிட்டேன். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, ஒரு சோபாலாம் ஃபோம் வைப்பாங்களா அதே மாதிரியே இருக்குது. பட் ஆனால் நான் எதிர்பார்த்ததோட ரொம்ப நல்லாவே இருக்குது. இப்படின்னா ஒரு லிக்யூட் ஸ்டேட்டில் இருந்தது இவ்வளோ ஸ்ட்ராங்காக இவ்வளோ ரியல் ஃபோம் மாதிரியே இருக்குது பாருங்களேன். ஸோ இந்த வெடியை பார்த்தீங்களா, ஸோ இதை வெடியை வந்து நான் வெடிச்சு காட்டினேன். ஸோ அந்த ஃபுட்டேஜ் நீங்கள் பார்த்துட்டு வந்துருங்களேன். ஏன்னா அதில் ரெண்டு வச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஏன்னா வந்து ஒன்று ஒன்றும் வெடிக்காமல் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் ஒன்று வச்சு வெடிச்சு பார்த்தோம். இன்கேஸ் அது வெடிக்கலன்னா ஒன்றையும் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஒன்று ஃபஸ்ட்டு வெடிக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷுவல் நல்லா இல்லை. ஃபஸ்ட்டே பார்த்துப்பீங்க, ரெண்டாவது பாருங்கள். நல்லா இருந்தது. பட் நான் எதிர்பார்த்தாலும் பெரிய டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸ்னால இல்லை, சும்மா ஒன்று நம்ம ப்ரெஷர் எந்த அளவு லாக் ஆகுது அப்படின்றது காட்டுறதுக்காக தான் பண்ணோம். எனிவே இதுக்கப்புறம் தான் ஃபைனல் மேட்டர் இருக்கு. நம்ம பலூன் செஞ்சோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த பலூன் வந்து நான் நினச்சி பார்த்ததோட அவ்வளோ ஸ்ட்ராங்காக பாருங்களேன், அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கத்தியை வச்சு ஓப்பன் பண்ணோம்னா அந்த ஷேப் வரும்னு நினைக்கிறேன். ஸோ டிஏவி ஏதாவது நம்ம வந்து பிடிச்சதை வந்து இதில் வந்து இதை வச்சு செஞ்சுக்கலாம். ஓகே, இதை வந்து நான் வந்து இந்த பலூனை வந்து உரிச்சி எடுக்கிற அளவு ஆகிடுச்சு. அவ்வளோ டஃப்பாக இருக்குது. பட் ஆனால் ஒர்த்து பார்க்குறீங்களா, அப்படியே எப்படி சொல்கிறது, கேம் ஆஃப் தரோன்ஸில் வர வந்து டிராகன் முட்டை மாதிரி கலர் அடித்தா அப்படி தான் இருக்கும். ஸோ இதோட ஸ்ட்ராங்கை பார்த்தங்க எந்த அளவு இருக்குன்னு சொல்லிட்டு, இதான் இதோட யூசஸ் இதுதான். இப்போ நீங்கள் வந்து நாங்கள் சும்மா காமிச்சது எல்லாமே இது. பட் நீங்கள் வந்து ஒரு ஒரு உருப்படியான நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ நாங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் மேலே இருக்க அந்த சீலிங்கில் போனோம். அண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டுக்கும் ஷெட்டுப்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேப் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகாது. ஸோ நீங்கள் என்ன தான் சிமெண்ட் போட்டாலும் பட் அந்த இடத்துல இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பைப்பு அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு எல்லா இடத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் தான் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான்.